மதுரை நகருக்கு மேற்கே சில கிலோமீட்டர் தூரத்தில் கிண்ணிமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஏகநாதன் அனந்தவள்ளியம்மன் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் வளாகத்தில் சில கல்வெட்டுகள், சரியாக சொல்லணும்னா மூன்று கல்வெட்டுகள் தற்போது கிடைத்திருக்கின்றன. இந்த மூன்று கல்வெட்டுகளுமே வெவ்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்தவையாக இருக்கின்றன. இந்த மூன்று கல்வெட்டுகளிலும் சொல்லப்பட்டிருக்கும் செய்தி என்ன, அந்த செய்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது கல்வெட்டு, இதுதான் காலத்தில் மிகவும் முந்தைய கல்வெட்டு. இது தமிழ் பிராமியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தூணிலிருந்து இந்த கல்வெட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ் பிராமியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அனைத்துமே சமணர் படுகைகளிலும் நடுக்கற்களிலும் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. முதன்முறையாக ஒரு தூணில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டாக இந்த கல்வெட்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்புறம் இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எகன் ஆதன் கோட்டம் என்ற மூன்று வார்த்தைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் மூன்று வார்த்தைகளிலும் புள்ளிகள் வரும் இடங்களில் புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழ் பிராமியில் எழுதும்போது புள்ளிகள் வைக்க மாட்டார்கள், புள்ளிகள் இருப்பதாக கருதித்தான் நாம் படிக்க வேண்டும். ஆனைமலையில் கிடைத்த ஒரே ஒரு கல்வெட்டில் மட்டும்தான் ஒரு இடத்துல புள்ளி இருக்குது, மற்ற எல்லா இடங்களிலுமே தமிழ் பிராமி கல்வெட்டு என்றாலே அதில் புள்ளி இருக்காது. ஆனால் இந்த கல்வெட்டில் புள்ளிகள் வர வேண்டிய நான்கு இடங்களிலுமே புள்ளிகள் இருக்குது. அது ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக கோட்டம் என்ற வார்த்தை, கோட்டம் என்கிற வார்த்தை இதுவரைக்கும் தமிழ் பிராமி கல்வெட்டில் நமக்கு கிடைத்ததே கிடையாது. முதன் முதலாக இந்த வார்த்தை பூளாங்குறிச்சி கல்வெட்டில் தான் காணப்படுகிறது. பூளாங்குறிச்சி கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் அது வட்டெழுத்தில் எழுதப்பட்ட காலத்தால் மிகவும் பிந்தைய கல்வெட்டு. ஆகவே கோட்டம் என்கிற வார்த்தை தமிழ் பிராமியில் இப்போது கிடைத்திருப்பதால் அது பல காலமாக ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தை என்பது இந்த கல்வெட்டின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த முதலாவது கல்வெட்டோட முக்கியத்துவம். அடுத்த கல்வெட்டு வட்டெழுத்து கல்வெட்டு. வட்டெழுத்து கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைத்து வருகின்றன. இந்த கல்வெட்டில் என்ன வாசகம் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்த்தோமானால், இறையிலி ஏகநாதன் பள்ளிப்படை மண்டலியார் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இதில் வந்து பள்ளிப்படை அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம கவனிக்கணும். பொதுவாக பள்ளிப்படை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இறந்தவர்களின் உடலை வைத்து அதன் மீது எழுப்பப்படும் கோவிலைத்தான் பள்ளிப்படை கோவில் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் பழைய பள்ளிப்படை என்றால் திருச்சுழியில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தரபாண்டிய ஈஸ்வரன் பள்ளிப்படை தான் மிகவும் பழைய பள்ளிப்படை. அது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பள்ளிப்படை, அதுதான் பழமையான பள்ளிப்படைன்னு நம்ம இப்போ நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வார்த்தை இங்கு கிடைத்திருப்பதை வைத்து இந்த இடத்தையும் ஒரு பள்ளிப்படை என்று நாம் கருதுவோமானால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்படை கோவில்களில் இந்த கிண்ணிமங்கலம் கோவில்தான் பழைய பள்ளிப்படை கோவிலாக இருக்கக்கூடும். ஆனால் அதனை உறுதிப்படுத்த வேறு சில ஆதாரங்களும் தேவைப்படுகின்றன. இருந்தபோதும் இந்த வட்டெழுத்தில் கிடைத்திருக்க, அதாவது ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுவது இந்த ஒரு வார்த்தையால் தான். மூன்றாவது கல்வெட்டு மிகவும் நீளமான கல்வெட்டு, காலத்தால் மிகவும் பின்தங்கிய கல்வெட்டு, பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு. சரியாக சொல்லணும்னா 1722 ஆண்டில் மதுரையை விஜயரங்க சொக்கநாதர் ஆண்ட காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு அவரால் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 43 வரிகள் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிலத்தை, அதாவது இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய நிலத்தை ஒரு குடும்பத்திற்கு பாத்தியதை செய்து தருகிறது. அதற்காக விஜயரங்க சொக்கநாதன் தனக்கு முன்பாக மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் பெயர்களை எல்லாம் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அதுதான் ரொம்ப முக்கியமானது, என்னன்னா, இரண்டு பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. ஒருவர் நெடுஞ்செழியன், மற்றொருவர் பராந்தக பாண்டியன். இந்த நெடுஞ்செழியன் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சங்ககால பாண்டிய மன்னர்களில் மூன்று பேர் நெடுஞ்செழியன் என்ற பெயரோடு இருந்திருக்கிறார்கள். எந்த நெடுஞ்செழியனை இந்த கல்வெட்டில் குறிப்பிடுகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதே போல பராந்தக பாண்டியன் என்பவன் 9 நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட மன்னன், அந்த பெயரும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. கல்வெட்டு வாசகம் எப்படி இருக்குன்னா, நெடுஞ்செழியன் பராந்தக பாண்டிய ராசாக்களின் பட்டயத்தில் கண்டபடி என்று இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே தனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மதுரையை ஆண்ட மன்னர்களின் பெயர் 18 நூற்றாண்டில் மதுரையை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு மன்னனுக்கு எப்படி தெரிந்தது என்ற கேள்விக்கு பல ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சிலர் இந்த மூன்று கல்வெட்டுகள் குறித்துமே சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். ஆனால் இந்த மூன்றுமே தொடர்ச்சியை கொண்டவை, இந்த மன்னருக்கு இப்படி பெயர்கள் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் ஒரு கருதுகோளை முன்வைக்கிறார்கள். அது என்னன்னா, வேள்விக்குடி செப்பேடுகளின் மூலமாக பல வரலாற்று செய்திகள் நமக்கு தெரிய வந்தன. இந்த செப்பேடுகளை வழங்கியது ஜடில பராந்தக பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன். இந்த செப்பேடுகளில் இருந்து தான் சங்ககால மன்னர்களின் பெயர்கள் நமக்கு தெரிய வந்தன. பெருமழுதின்னு ஒரு பாண்டிய மன்னன் இருந்ததே நமக்கு தெரிய வந்தது. இந்த செப்பேட்டில் வந்து ஒரு வியக்கத்தக்க செய்தி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, தன்னுடைய முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம்,
முன்னோர்கள் என்றால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் தற்போது தன்னிடம் இல்லை, அதனை பெற்றுத்தர வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று ஒருவர் மன்னனிடம் சென்று சான்றுகளை காட்டுகிறார். அந்த சான்றுகளை பார்த்த மன்னன் அந்த நிலத்தை பெற்று திரும்பவும் இந்த நபரிடம் ஒப்படைக்கிறார். ஆகவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட நிலத்தை திரும்பவும் சான்றுகளை பார்த்து வழங்கிய செய்தி இந்த வேள்விக்குடி செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த வேள்விக்குடி செப்பேட்டை போல ஒரு செப்பேட்டை ஒருவர் விஜயரங்க சொக்கநாதரிடம் காட்டியிருக்கலாம். அதில் நெடுஞ்செழியன், பராந்தக பாண்டியன் போன்ற பெயர்கள் இடம்பெற்றிருக்கலாம். அதன் மூலம் அந்த மன்னர் அந்த பெயர்களை எல்லாம் அறிந்திருக்கலாம். அவையும் இந்த கல்வெட்டில் அப்படியாக இடம்பெற்றிருக்கலாம் என்ற கருதுகோளை ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். இப்போது இங்கு இருக்கக்கூடிய கோவிலை பொறுத்தவரைக்கும் அது ஒரு புதிய கோவில் தான், 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். ஆனால் இது ஒரு ஜீவசமாதியின் மீது அமைக்கப்பட்ட கோவில்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா 1942 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றும் இங்கு கிடைக்கிறது. அதில் வந்து இந்த விஷயத்தை தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள், ஜீவசமாதியின் மீது கட்டப்பட்ட கோவில் என்று. இந்த 3 கல்வெட்டுகளை வைத்து கொண்டு மேலும் தொடர் ஆய்வுகளை நடத்துவதன் மூலம் இதுதான் பழமையான பள்ளிப்படை கோவிலா என்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இங்கு ஒரு தெளிவை காண முடியும். ஆனால் தமிழ் பிராமியில் எழுதப்பட்ட கோட்டம் என்ற சொல் கிடைத்திருப்பது, பள்ளிப்படை என்ற சொல் கிடைத்திருப்பது, தனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் பெயர், பிற்காலத்தில் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர் ஒருவரால் எழுதப்பட்டிருப்பது போன்றவை ஒரு வியக்கத்தகு இடமாக இந்த கிண்ணிமங்கலம் கோவிலை மாற்றுகின்றன.